ஹாய், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக வந்து வீடியோ போடலை. ஏன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளியர் பண்ணிட்டோம். எந்த விதமான பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் பெட்ஸு, புறா எதுவுமே பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளியர் பண்ணுறோம் கொஞ்சம் பிரச்சனையால். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம மாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்டன் செட்டப் பண்ணியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கோம். காக்டெயிலில் ஒரு பேர், லவ் பேர்டில் ஒரு பேரும். பேர்ட்ஸ் வந்து ஏன் எடுத்துனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பேர்ட்ஸ் சேலும் பண்ண முடியல, நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலி பண்ணிட்டேன். உங்களுக்கு பேர்ட்ஸ் எதுவும் தேவைப்பட்டால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அடுத்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் சேல்ஸ் வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேஜ் வந்து நம்ம கையில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாக் இருக்குது. அதாவது உங்களுக்கு எந்த கேஜ் வேணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 days முன்னாடி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு எல்லா விதமான கேஜும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக வந்து ரெடி பண்ணிருக்கிறோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை. நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் வந்து டிரான்ஸ்போர்ட் கேட்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணுறது இல்லை, டிரான்ஸ்போர்ட்னா நிறையா கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அதனால் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா யாருக்கா கேஜ் வேணால் சொல்லுங்கள். மதுரையில் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிவரி பண்ணிடலாம். கேஜ் சைஸ் என்னென்ன அளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1:1, 1.5, அதுக்கப்புறம் காக்டெயில் கேஜ் 3:1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கேஜ் இப்போ நீங்கள் பார்க்குற காக்டெயில் குண்டு 5:5, இந்த மாதிரி நிறையா பேர் வீட்டில் செட் பண்ணி கூட தரலாம். நம்ம பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ கிடைக்குதோ அந்த டைமில் வாங்கி தரலாம். டேம்டு பேர்ட்ஸ் வேணுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரீ புக் பண்ணணும். உங்களுக்கு பேர்ட்ஸு அது போக இந்த மாதிரி கேஜை செட்டப் பண்ணணும்னா கீழே இருக்க நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து என்ன பேர்டு என்னென்னு பண்ணுங்கள். வெளியூரில் இருந்தால் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, நீங்கள் தான் வந்து வாங்கிக்கிற மாதிரி வரும், டிரான்ஸ்போர்ட் கிடையாது. நம்மளோட மாடியில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் தான் செட்டப் பண்ணியிருக்கோம். இந்த லவ் பேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வளர்த்த நல்லாவே பார்த்தீங்கன்னா டேம் ஆயிடுச்சு. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ ஏன் போடல ப்ரோ, பேர்ட் சேல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து பண்ணலாம். கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் பேர்ட்ஸ்னால், அதனால் பார்த்தீங்கன்னா போட முடியல. இப்போதைக்கு பேர்ட்ஸ் ஆக்சசரிஸ் கேஜஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளை ரெகுலராகவே கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 2-3 முன்னாடி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அட்வான்ஸ் போட்டாலே போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விதமான கேஜும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி தந்துடும். அதே மாதிரி லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து மினிமமாக என்ன கேஜ் கொடுக்கலாம்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் எப்படி வளர்க்குற வீடியோ, லவ் பேர்ட்ஸ் என்ன கேஜ் செட்டப்பு, பிஜியான் எப்படி வளர்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக கரெக்டான முறையில் கொடுத்துருவோம். அது போக இப்போ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான்ட் செட்டப் தான், ஹேங்கிங் பிளான்ட்ஸு, அது போக பார்த்தீங்கன்னா வாழை மரம், இந்த மாதிரி தென்னை மரம், பாம் எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெளியே பார்த்தீங்கன்னா பூச்செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். இது 10x10 கரெக்டாக ஷெட்டு, நம்ம பிஜியான் லாஃப் போட்டிருந்த ஷெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செட்டப் அப்படியே பார்த்தீங்கன்னா மாற்றிட்டோம். செடிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்க முடியாதுன்னா பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் மோட்டர் ஒன்று வாங்கி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிளான்ட்ஸை பற்றி வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பிளான்ட்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாலே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து வளர்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீட்டில் அலமெண்டா செடி பார்த்தீங்கன்னா சூப்பராக வளருது. நான் அலமெண்டா பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அது போக பூச்செடிகள் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த டைமில் வெயில் டைமில் பேர்ட்ஸ் வளர்க்குறாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னையே கேட்டால் இந்த டைமில் பேர்ட்ஸ் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற நல்லது. அல்லே பார்த்தீங்கன்னா காங்கிரீட் சவர் இந்த மாதிரி இடம் இருந்தால் உள்ளே வச்சாங்க. தகர செட்டுக்குள்ளே பேர்ட்ஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணணும். சிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த டைமில் அடியாகும், முட்டை பொறிக்காமல் போகும். சிக்ஸ் பார்த்தீங்கன்னா பொறிச்சு வந்து இறந்து போகும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் பேர்ட்ஸ் வளர்க்காமல் இருக்குன்னு இல்லை, அப்படி இல்லைன்னா வளர்க்குற பேர்டை பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ஒன்று பிளான்ட்ஸ் வைங்க, தெர்மாகோல் சீட்டு, ஆஸ்பட்டா சீட்டு, இந்த மாதிரி வெயில் இறங்காத அளவு வளர்த்தா நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஒரு புறா லாஃப்ட் விசிட் பண்ணியிருந்தோம், ஒரு சின்ன பையன் வளர்த்துருந்தோம். அந்த பையன் பார்த்தீங்கன்னா எல்லா புறாக்களுக்கும் பரு, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்கன் பாக்ஸாக இருந்துச்சு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தகர செட்டில் பார்த்தீங்கன்னா பிஜியான் கேஜ் எடுத்துருக்கான். அந்த பையனை பார்த்தீங்கன்னா தெர்மாகோல் சீட் வாங்கி ஓலை வாங்கி பார்த்தீங்கன்னா செட் பண்ணி கொடுத்துருந்தோம். முடிஞ்சளவு பிளான்ட்ஸ் வளங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து சூடை இறக்காது, மேலே ஓலை வச்சு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஓலை மேலே தண்ணி அடிச்சிருங்க. அப்போது பார்த்தீங்கன்னா கூலிங் கிடைக்கும். ஏன்னா வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் நம்மளே பார்த்தீங்கன்னா மாடிக்கு போனால் வந்து நிற்க முடியல. முடிஞ்சளவு பேர்ட்ஸு பெட்ஸு எதை வளர்த்தாலுமே மாடியில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. வீட்டு கீழே வளர்த்தா பிரச்சனை இல்லை, மாடியில் வளர்த்தீங்கன்னா ஹீட் வந்து கண்டிப்பாக தாங்காது. பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இலைக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் மாடி இருந்தால் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தண்ணி வைங்க. எல்லா விதமான பேர்ட்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன பெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு போகும். மேலும் உங்களுக்கு பெட்ஸை பற்றி எந்த வீடியோ வேணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.